தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே உள்ள மேல திருப்பூந்துருத்தி அற்புத மாதா கோவில் தெருவை சேர்ந்தவர்தான் சார்லஸின் மகனான விவேக் வயது முப்பத்தைந்து சென்றின் வேலை செய்து வரும் இவருக்கும் தஞ்சை கரந்தை சருக்கை சாவேரியர் கோவில் தெருவை சேர்ந்த கிருபையின் மகளான மார்த்தால் மேரி வயது இருபத்தி ஒன்பது என்பவருக்கும் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி திருமணம் நடைபெற்றது அடுத்த சில நாட்களிலேயே தாய் வீட்டுக்கு வந்த மார்த்தால் மேரி அங்கேயே தங்கிவிட்டார் இந்நிலையில் தான் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி மார்த்தால் மேரியை அவருடைய உறவினர்கள் வலுக்கட்டாயமாக அழைத்து வந்து கணவனுடைய வீட்டிலேயே விட்டுவிட்டு சென்றனர் நேற்று அதிகாலை மார்த்தால் மேரிக்கு உடல்நிலை சரியில்லை என கூறி அவரை விவேக் திருவையாறு அரசு ஆஸ்பத்திரிக்கு அழைத்துச் சென்று காட்டினார் அங்கு மார்த்தால் மேரியை பரிசோதித்த டாக்டர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் மகளை விட்டு வந்து ஒரு நாள் முழுதாய் முடிந்திருந்தது அதற்குள் கடந்த இருபத்தி நான்காம் தேதி விவேக் மேரியின் பெற்றோருக்கு ஃபோன் செய்து அவரது மகளுக்கு வலிப்பு வந்ததாகவும் அதனால் திருவையாறு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவரை சேர்த்துள்ளதாகவும் கூறியுள்ளார் இதனால் பதறிப்போன அவரது பெற்றோர்கள் மகளை பார்க்க கிளம்புவதற்குள் மீண்டும் ஒருமுறை முறை விபக் போன் செய்து அப்போதுதான் அந்த அதிர்ச்சி செய்தியை பெற்றோரிடம் கூறியுள்ளார் அதாவது மார்த்தால் மீறி இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார் இதை கேட்டு பெண்ணின் பெற்றோர்கள் இடிந்து போய் உறவினரிடம் கதறி அழுதுள்ளனர் அதன்பின் அலறி அடித்துக் கொண்டு மார்த்தால் மேரியின் பெற்றோர்கள் மருத்துவமனைக்கு வந்துள்ளனர் தொடர்ந்து தங்களுடைய மகளின் உடலை பார்த்த அவர்களுக்கு சந்தேகம் இழந்துள்ளது உடனே இது குறித்து நடுக்காவிரி போலீஸில் மார்த்தால் மேரியின் பெற்றோர்கள் புகாரும் செய்தனர் அதன் புகாரில் தனது மகள் சாவில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்துள்ளனர் இதன் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து மார்த்தால் மேரியின் உடலை கைப்பற்றி திருவையாறு அரசு ஆஸ்பத்திரிக்கு பிரேத பௌசனைக்காக அனுப்ப ஏற்பாடும் செய்தனர் ஆனால் திருவையாறு ஆஸ்பத்திரியில் விவேக்குக்கு ஆதரவாக செயல்பட வாய்ப்புள்ளதால் தஞ்சை மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரியில் பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என மேரியின் உறவினர்கள் வலியுறுத்தினர் இதன்படி தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிக்கு மார்த்தால் மேரியின் உடல் கொண்டு செல்லப்பட்ட போது இடமில்லை என கூறி அங்குள்ள ஊழியர்கள் மறுத்ததாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சி அடைந்த மார்த்தால் மேரியின் உறவினர்கள் கரந்தை சருகை பகுதியில் நேற்று மாலை சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் சுமார் இருபது நிமிடங்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இது குறித்து தகவல் அறிந்ததும் தஞ்சை வருவாய் கோட்டாட்சியரான இலக்கியா மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர் மேலும் பிரேத பரிசோதனை முறைப்படி நடைபெறும் என கோட்டாட்சியர் உறுதியளித்ததன் பேரில் மறியல் போராட்டமும் கைவிடப்பட்டது மேலும் மார்த்தாள்மேரிக்கு திருமணமாகி அறுபத்தி ஏழு நாட்களே நாட்களிலேயே இறந்ததால் அவரது சாவு குறித்து தஞ்சை வருவாய் கோட்டாட்சியரான இலக்கியா தனியாக விசாரணை நடத்தி வந்தார் போலீசார் நடத்திய விசாரணையில் தெரியவந்த தகவல்கள் என்னவென்றால் மார்த்தால் மேரியின் கணவரான விவேக்குக்கு வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருக்கிறது அந்த பெண்ணுடைய பெயரை தன்னுடைய நெஞ்சையில் நெஞ்சில் பச்சையாக எழுதியுள்ளார் இதை பார்த்த மார்த்தால் மேரி தன்னுடைய கணவருடன் சண்டை போட்டுள்ளார் இதனால்தான் அவர் தன்னுடைய கணவுடன் சண்டை போட்டுவிட்டு தாய் வீட்டிற்கு வந்துள்ளார் ஆனால் தாய் வீட்டில் இருந்த உறவினர்களோ அவரை வலுக்கட்டாயமாக அவரை மீண்டும் கணவனான விவேக் வீட்டில் கொண்டு போய் விட்டுள்ளனர் விவேக்கு மது குடிக்கும் பழக்கமும் இருந்துள்ளது அவர் அடிக்கடி மது அருந்து விட்டு வந்து மனைவியான மார்த்தால் மேரியுடன் மிருகத்தனமாக உடலுறவில் ஈடுபட்டு வந்துள்ளார் சம்பவத்தன்றும் அதே போல மறு அதுகென்று தன்னுடைய மனைவியான மார்த்தால் மேரியுடன் அவர் நெருங்கி வர அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த விவேக் மார்த்தால் மேரியின் கழுத்தை நிறுத்து அவரை துடிக்க துடிக்க கொலை செய்து வலிப்பு நோயால் அவர் இருந்து விட்டதாக அவரை பெற்றோரிடம் நாடகமாடியது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளதுவிரியினர் விவேக் மற்றும் அவரது குடும்பத்தை சேர்ந்த எட்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்து தற்போது இந்த கொலைக்கு வேறு யாரும் உடந்தையாக உள்ளனாரா என விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது